தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எதாவது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கு மேலே கம்யூனிட்டி கைலைன் பார்ட் 4 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் பார்ட் 3 அண்ட் 2 அண்ட் 1 பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் நிறைய எப்படியா இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படினா தான் உங்களுக்கு கம்யூனிட்டி கைலைன்ஸோட ஃபுல் பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நான் இங்கே லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் ரெகுலர் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இருந்து டீட்டெயில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கம்யூனிட்டி கைலைன் பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டட் குட்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்கி விற்கிறவங்களா இருந்தீங்க, இல்லை யூடியூப்ல எனக்கு ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறீங்க, இல்லை நான் ஒரு செல்லராக இருக்கேன் நீங்கள் அதை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்ற சமயத்தில் உங்களுக்கு இந்த ரூல் வந்து அப்ளிகபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தண்டத்தை வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அதுவும் உங்களுக்கு அப்ளிகபிள். ரெண்டுமே இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் தான். ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒருத்தவங்க வாங்கி விற்கிறதா இருக்கட்டும், இல்லை ட்ரேட் மார்க்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்ட்ரைக்கு விழுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகும். இமீடியேட்டாக டெர்மினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படிதான் இவங்க ரூல்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இல்லை மெயின் ஆஃப் ஃபோக்கஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வெப்பன்ஸ், அதாவது கன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ கன்ஸ் ஆர் வெப்பன்ஸ், ஸோ இந்த ரெண்டையும் சேல் பண்ணுறது, அதாவது நார்மலான மெத்தடில் சேல் பண்ணுறதுன்றது வேறு, அதாவது லீகல் மெத்தடில் சேல் பண்ணுறதுன்றது வேறு. பட் யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். யூடியூப் வழியாக நீங்கள் கன்ஸ் ஆர் வெப்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தவறான விஷயம். இது ஏன் முதல்ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முதல்லலாம் யூடியூப்பில் இருந்து நிறைய இந்த மாதிரி இல்லீகலான ப்ராடக்ட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ அது விற்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரீஸில் ஒவ்வொன்றும் வந்து அவைலபிளாக இருக்கும், இருக்காமல் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் போய் அதுவும் அந்த ரூல்ஸஸ் இப்போ ஒரு இல்லை கன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஸோ இந்த மாதிரி யூடியூப் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கோ இல்லை கமெண்ட் லிங்க் போட்டு விடுறதோ, இது என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக, அதாவது ஃப்ரீனா பேமெண்ட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் எதுவுமே இல்லாமல் கன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் கன்ஸ் ஆர் வெப்பன்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் எதை விற்கிறீங்கனாலும், ஸோ விற்கிறீங்களோ இல்லை வாங்குறீங்களோ அது உங்களோட விஷயம். ஸோ அந்த விற்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இருக்கணும், அதாவது அது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு கெட்ட ப்ராடக்டாக இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு இன்னும் சில விஷயங்களாக இருக்குது, மேக் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹோம் மேட் கன்னு, ஸோ ஹோம் மேட் சைலன்சரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்ல. வீட்டிலே எப்படி எல்லாமே செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்றது வேறு. அதே மாதிரி இந்த இல்லீகலான வெப்பன்ஸை நம்ம எப்படி வீட்டிலேயே செஞ்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன் சேலிங், ஸோ கன்னை பொறுத்த வரைக்கும் சேல் ஆர் வெப்பன் சேலிங், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபோட ரூல்ஸ் படி இது வந்து ஒரு தடை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளீட் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்டேக் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன், ஸோ அதாவது இதில் ஒரு விஷயம் என்னென்னா கலெக்ஷனை பற்றி என்கிட்ட இத்தனை கலெக்ஷன் ஆஃப் கன்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி காமிக்கிறது தப்பு கிடையாது. பட் அந்த கன்சஸை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அதே மாதிரி ஒரு கன் எப்படி ஷூட் பண்ணும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வீடியோ போடுறது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் அது எஜுகேஷனை கண்டு இருக்கிற வரைக்கும், பட் அந்த கன்று வந்து எந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் கொடுக்குது, ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாகிங் ரேஞ்ச் இருக்குது, அதே மாதிரி அதனால் எவ்வளோ வேற கொல்ல முடியும், ஸோ இந்த மாதிரி பற்றி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்போட கம்யூனிட்டியில் யாராவது ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற சமயத்தில் மட்டும்தான் இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க வீடியோ டெக் டவுன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கலெக்ஷன், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலெக்ஷன் வந்து அதில் வந்து ஒரு அப்ளிகபிள் கிடையாது, என்ற இத்தனை கலெக்ஷன் ஆஃப் கன்சஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறது ஒரு தப்பே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைவில் ஒரு கன் எடுத்து காமிக்கிறது, இல்லை லைவில் ஏதாவது விஷயங்களை பற்றி அந்த வெப்பன்ஸ் எப்படி வச்சு குத்துற மாதிரி காமிக்கிறது, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தவறான விஷயம். இதுவும் தான் கேமர்ஸ்க்கும், கேமர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அது ஹையர் லெவல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறது, அதாவது நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்ருப்பீங்க, ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருக்கும்போது திடீர்னு கன் எடுத்து நீடுற மாதிரி, ஸோ அதாவது கேம்ன்றது வேறு, அதாவது கிராஃபிக்கல் வயலண்டில் நீங்கள் பண்ணுறதுன்றது வேறு. ஸோ இது வந்து நீங்கள் அதாவது லைவ் போயிட்டுருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லீகலான எந்த விஷயமும் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு கொக்கைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணக்கூடாது ஆன்லைன் மார்க்கெட்டில். மற்றபடி மற்ற இருக்கக்கூடிய, அதாவது லீகலாக பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அலோடில் இருக்கும், பட் சில இது அலோ நான் அலோடில் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப், அதாவது பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடு பிளாட்ஃபார்ம் சரிங்களா. ஸோ அதனால் என்னன்னா இவங்களுக்கு தனி சர்வர்ஸ் வச்சு இப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த இதில் கூடிய காமிக்கக்கூடியது வந்து வேர்ல்டு வைடு
போகும். ஸோ அப்படி இருக்கும்போது சில நாடுகளில் கொக்கைன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்றது வந்து ஒரு ஃப்ராங்கான ஒரு விஷயம். ஸோ போதைப் பொருட்களாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட்டே சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், எல்லா கண்ட்ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்ல்டு வைடாக நீங்கள் போடுறது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி வீடியோஸை ரெடியூஸ் பண்ணிடுங்க அப்படின்றது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த இதை பொறுத்த வரைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து தப்பாக தோணுது அப்படின்ற சமயத்தில், அதாவது இது வந்து மனசாட்சி பூர்வமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம், உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து ஒரு தப்பான கண்டென்ட்டாக தோணுது அப்படின்ற சமயத்தில் அதை தயவு செஞ்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரலாம், இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஏதாவது பண்ணலாம், இல்லை வருங்காலத்தில் அவங்க கொண்டு வர ரூல்ஸ் கூட உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதாவது ப்ராப்ளமாக வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன, இந்த லாஸ்ட் விஷயம் என்னென்னா, பேசிக்காக உங்களுக்கு அந்த வீடியோ தப்பு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோ போடாதீங்க அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டட் குட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இது இல்லாமல் கடைசியின் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சின்ன பாட்டு தான், அதை நம்ம டக்குன்னு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ நான் இன்னும் ஸோ இது இந்த வீடியோ வந்து திங்கக்கிழமை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்த டியூஸ்டே கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூபர் ரூல் சீரிஸ் முடிஞ்சு, அதுக்கப்புறம் யூடியூபர் டிப் அண்ட் ட்ரிக்ஸ் போகலாம். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சா லைக் கொடுங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பில்லிங் என்னோட கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மாதிரி சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். வேணும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கணக்கு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய். I finally face it.